பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கலிலேயா கடற்கரைக்கு வந்தீங்கன்னா இப்பவும் போட் ரைடிங் போகலாம், படகுல பிரயாணம் பண்ணலாம், ஒரு மணி நேரம் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. பாருங்க, நம்ம கூட வந்த நம்முடைய டீமை சார்ந்தவங்கெல்லாம் படகுல ஏறி பிரயாணப்பட போறாங்க. இங்கிருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை பல போட்டுகள் போய்கிட்டே இருக்கும். நம்ம கடல்ல பிரயாணப்பட்டு துதிக்கலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், அங்கே போய் ஜெபிச்சுட்டு வரலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த கடற்கரையில் ஆண்டவர் ஊழி செய்த இடத்துல இருந்து உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளில் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மத்தேயு 5:9 இயேசு சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள், பீஸ் மேக்கர்ஸ், அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றார். அப்ப சமாதானத்தை கெடுக்கிறவங்க சபிக்கப்பட்டவர்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவள் ஆயிருவாங்க. நீங்க சமாதானத்தை கெடுக்காம இருக்கிற கவனமா இருக்கணும், சமாதானம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கதான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவாங்களாம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரன் உரிமையோடு சொல்ல முடியும். அப்ப சமாதானத்தை கெடுக்கிறவங்க பிசாசின் புத்திரர் ஆகிருவாங்க, அப்படிதானே அர்த்தம். நீங்க கவனமா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள குடும்ப உறவுகளிலே சில சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, உறவுகளுக்குள்ள ஏதாவது கோல் சொல்லி தப்பான சமாதானத்தை கெடுப்பது அவங்க சபிக்கப்பட்டவர்கள், அவங்க பிசாசனுடைய பிள்ளைகள் என்று வேதம் எச்சரிக்கிறாரு. நம்ம அந்த மாதிரி தவறு செஞ்சிடவே கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துடக்கூடாது வீட்டுக்குள்ள. அதே மாதிரி சபையில சமாதானத்தை கெடுக்கிறதுக்கே சிலர் இருப்பாங்க. அவங்க வந்து சபிக்கப்பட்டவங்களாயிருவாங்க, பிசாசுக்கு வேலை செய்யறவங்களாயிருவாங்க. முடிந்த அளவுக்கு சமாதானம் பண்ணணும். ஒரு சமாதான கேடு இருக்குன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமாதானமா போங்க அப்படின்னு சமாதானம் பண்ண, குடும்பத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணணும். சர்ச்சுக்குள்ள வேலை செய்யற இடத்துல, சில வேலை செய்யற இடத்துல சிலர் புத்தியே அதுதான், சமாதானத்தை கெடுக்கிறாரு, உறவுகளை கெடுப்பது, கோல் சொல்லுவது, இல்லாத பொல்லாத சொல்லுவது. அவங்க வந்து சபிக்கப்பட்டவங்க, பிசாசின் பிள்ளைகளா இருப்பாங்க. அது மாதிரி நம்ம வாழ்கிற சமுதாயத்துல, ஒரே தெருவில், நம்ம வசிக்கிற இடத்துல, இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம்ல, சிலருடைய வேலையே சமாதானத்தை கெடுக்கிறதான். வீட்டுக்கு வீடு போவாங்க, ஆளுக்கு ஆளை பார்ப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, சமாதானத்தை கெடுக்கிற, உறவுகளை கெடுப்பது. அது வந்து அவங்க சபிக்கப்பட்டவர்கள், அவங்க பிசாசுக்கு வேலை செய்யறவங்க. ஆனா சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவனுடைய புத்திரர். முடிந்த அளவு சமாதானம் பண்ண பிரயாசப்படுங்க. ரெண்டு பேரும் உறவு பாதிக்கப்பட்டுதான், ரெண்டு பேர்கிட்ட பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சமாதானம் போறதுக்கு உதவி செய்யுங்க. எப்பவுமே நம்ம சமாதானம் பண்ணுகிறவளா இருக்கணும். அதனால சமாதானத்தை கெடுக்கிறவளா இருந்துடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரே, சமாதானம் பண்ணி வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. இது மாதிரி ரெண்டு பேர் சமாதானம் இல்லாம இருக்காங்க, நான் அதுக்கு ஒரு சமாதானம் பண்ணி வைக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. தேவன் கிருபை தருவா. அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. சிலரை என்னதான் பண்ணாலும் சமாதானமா போக மாட்டாங்க. ஆனா நீங்க பிரயாசப்படுங்க, முயற்சி பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒப்புரவாவதற்கு சமாதானம் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க. தேவன் வாய்க்க பண்ணுவார். நீங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை கனப்படுத்துவார். நீங்க நல்ல இருதயத்தோட சமாதானம் பண்ண முயற்சி பண்றீங்கல்ல, தேவன் அதை பார்த்து கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். முக்கியமா இந்த காலத்துல கணவன் மனைவிக்குள்ள நிறைய சமாதான கேடுகள், அந்த சமாதானம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க இல்ல, அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்க அப்படி செய்திருக்கிறீங்களா? நீங்க அப்படி செய்து பாருங்க, உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வருப்பாருங்களேன். ரெண்டு பேர் சண்டை போட்டவங்க, பிரிஞ்சிருந்த ரெண்டு பேரை நீங்க சமாதானம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அது ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். அவங்க வந்து சமாதானம் பண்ணுகிறவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு நாளும் ஒரு காலத்துல சமாதானத்தை கெடுக்கிறவனா இருந்துடவே கூடாது. ஆனா சமாதானம் பண்ண நான் முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். என் மூலமாக குடும்பங்கள், சபைகள், பல உறவுகள் சமாதானமாக என்னை பயன்படுத்துங்க. அதுக்காக என் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.